மீண்டும் நப்பின்னையை கோபியர் எழுப்ப அவளும் எழுந்து வந்து பேசுவாள். கோபிமார்களே, கண்ணனோடு கூடுவதில் நானும் உங்களில் ஒருத்திதான். எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை வேண்டுவோம், வாருங்கள் என்றாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. ஆயர்பாடியில் பசுக்களின் மடியில் சுரந்த பாலை ஏற்கும் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன. எவ்வளவு பாத்திரங்களை வைத்தாலும் பால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். பசுக்களும் கண்ணனை போன்றே ஔதாரிய குணமுடையவை. பாத்திரங்களை வைப்பார் எல்லாவிடனும் முளைக்கடுப்பால் பாலை சொரிந்த வண்ணம் இருக்கும். மரங்கள் பழங்கள் அளித்தும் நதிகள் பெருவெள்ளமாக தண்ணீரை கொடுத்தும் பிறருக்கு உதவுவது போல் இனம்பாராது இப்பசுக்களும் பாலை தந்து உதவும் வள்ளல்கள். இப்பசுக்கள் கிருஷ்ணஸ்பரிசத்தாலே யானைகள் போன்று வளர்ந்திருக்கின்றன. இத்தகு பசுக்களை தொகையின்றி பெற்றவன் நந்தகோபன், அவனுடைய மகனே. நந்தகோபனுக்கு மகனாக பிறவாது போனால் வாரிசு முறையில் இந்த சொத்து கண்ணனுக்கு எப்படி கிடைக்கும்? ஜகத்துக்கெல்லாம் பதி என்பதை விட நந்தகோபாலன் சொத்துக்கு இட்டு பிறந்தான் என்பது கண்ணனுக்கு ஏற்றம் என்பாள் ஆண்டாள். மகனே அறிவுடாய், சர்வஜ்ஞனான உன்னையும் கஷ்டப்பட்டு உணர்த்த வேண்டியிருக்கிறதே. தானே வந்தவர்களை சேர்த்து கொண்டு வராதவர்களை வசப்படுத்துவதற்காக யோக நிதிரை புரிகிறாயோ? எழுந்திரு. இங்கு ஆண்டாள் எழுந்திரா என்னாமல் அறிவுரா என்றாள். ஏன், எம்பெருமானுடைய சௌசல்யாதி குணங்களை ஜீவைகுண்டத்திலும் திருப்பார்களிலும் விலை போகவில்லை. அவற்றை வெளியிடவே எங்களிடையே பிறந்தாய். எங்களுக்கு எழுந்து வந்து உதவாவிடில் அவை இல்லாததாகிவிடும். அவற்றை அறிவுராய் ஆராய்ந்து பார். ஊற்றமுடையாய் கண்ணா, நீயோ அடியார்க்கு அடியன். எனவே எங்களிடம் உள்ள பற்று நாளன்றோ இங்கு பிறந்தாய். எழுதாமறைகள் அனைத்தும் தன்னையே பேசுகிறது. வேத பொருள் நாமே என்னும் திண்மையை உடையவனாயிற்றே. ஆகினால் பெரியாய், வேதத்திலும் எல்லை காணாத பெருமையை உடையவனே. ஊற்றமுடையாய் பெரியாய், யாராயினும் சரணம் என்று வந்தடைந்தவனை காப்பேன் என்ற வாக்கை விவீடனை பற்றி சுக்ரீவாதிகள் ஏற்க வேண்டாமென தடுத்தும் விடாது நின்று தலை கட்டினாய். எனவே அளித்த வாக்கை காக்கும் வலிமையுடையவனே. நீ இப்படியிருந்தும் பக்தர்களுக்கு எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்ய பெற்றிலோம் என்று இருப்பதும், வெய்வதை தன் பேராக நினைப்பதும், தன் பெருமைக்கீடாக கொடுப்பதும் உன் உயர்வை பறைசாற்றுகிறதே. ஊற்றமுடையாய், ஊற்றம் ஊற்றும் நிலத்தில் மேலுள்ள மண்ணை மணலை அழுக்கை நீக்கினாய். தூய தண்ணீர் ஊறுவது போல நீ மனத்துக்கண் உள்ள மாசுகளை காமம் கோபம் பேராசை மயக்கம் செருக்கு பொறாமை முதலியவற்றை அகற்றி ஞானக்கண் கொண்டு பார்த்தால் ஒவ்வொரு இதயத்திலும் ஊறி தோன்றுகிறாயே. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் உன்னை பற்றி பறைசாற்றி பேசுவதை கேட்பது மாத்திரமின்றி சாட்சாத்தாக உன்னை எல்லா மக்களும் விலங்குகளும் பறவைகளும் கூட ஊனக்கண்கொண்டும் காணலாம்படி தோன்றிய ஜோதியே. சுடரே, சம்சாரிகளான எங்களை இப்போல் நீ பிறக்க பிறக்க கரைபடாது சாணையிட்ட மாணிக்கம் போல் ஒளிர்விடும் கண்ணா. துயிலழாய், இப்பொழுது நீ துயில் எழாவிடில் அப்பெருமைகள் எல்லாம் மழுங்காதோ. மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. பக்தர்களின் விரோதிகள் உன் முடுக்குக்கும் அம்புக்கும் தோற்று வலிவிழந்து வேறு போக்குக்கு இடமில்லாமல் உன் திருவடியிலே வந்து விழுகிறார்கள். நாங்களோ உன்னுடைய எளிமை தாழ்ந்து பழகும் தன்மை தாயன்பு முதலிய கல்யாண குணங்களுக்கு தோற்று உன் திருவுடிநிலையில் வந்து விழுகின்றோம். பிராட்டியிடம் அபராதம் பண்ணி மூவலகம் சுற்றியும் புகழற்று கால் விழுந்த காகம்போல் அன்றி உன் குணங்களால் இழுக்கப்பட்டு வந்தோம். எதற்காக? பெரியாழ்வாரை போன்று திருப்பல்லாண்டு பாட வந்தோம். ஆற்றாமையினால் இருப்பு கொள்ளாமல் வந்தோம். தம்மை அணுகி தொண்டு புரியும் சீடர்களுக்கு ஆச்சாரியர்கள் மறைக்காது தத்துவ ஞானத்தை உபதேசிப்பர் என்பது உட்கருத்தாகும்.